ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கிற புக் பேக் கொஷினுடைய 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 8th லெசன், வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் பேஜ் நம்பர் 161 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெப்பமான கோடை காலத்தில் சாதாரண நீரில் குளித்த பின்னர் நமது உடலின் ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ அதிக ஆற்றல் மறையும். ஆன்சர் வந்துச்சு அக ஆற்றல் மறையும். செகண்ட் ஒன் ஆன்சர் பாருங்கள், சார்லஸ் விதியின்படி பருமன் மற்றும் வெப்பநிலை நிலைக்குமான வரைபடம். சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்கான வரைபடம் என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி ஒரு நேர்கோடு. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், சைக்கிள் டயர் திடீரென்று வெடித்து அதில் உள்ள காற்று விரிவடைகிறது, இதற்கு டேஸ் நிகழ்வு என்று பெயர். இது என்ன நிகழ்வுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி வெப்ப பரிமாற்றம் இல்லா. இது தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ஒரு நல்லியல்பு வாயு ஒன்று P1, V1, T1, N என்ற சமநிலை நிலையிலிருந்து 2P1, 3V1, T2, N என்ற மற்றொரு சமநிலை நிலைக்கு சென்றால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஆப்ஷன் பி T1 = T2/6. இது ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், சீரான அடர்த்தி உள்ள தண்டு ஒன்றினை வெப்பப்படுத்தும் போது தண்டின் பின்வரும் எப்பண்பு அதிகரிக்கும். எந்த பண்பு அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி நிலை மறுதிருப்புத்திறன். இது ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், மூடப்பட்ட பாத்திரத்தினுள் உணவு சமைக்கப்படுகின்றது, சிறிது நேரத்திற்கு பின்பு நீராவி பாத்திரத்தின் முடிவை சற்றே மேலே தள்ளுகின்றது, நீராவியை வெப்ப இயக்க அமைப்பு என்று கருதினால் இந்த நிகழ்விற்கு பொருத்தமான கூற்று எது. இந்த நிகழ்விற்கு பொருத்தமான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ Q > O, W > O. இதுதான் சிக்ஸ்த் கொஸ்டின்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செவன்த் கொஸ்டின், நாம் அதிகாலை உடற்பயிற்சி செய்யும் நிகழ்வில் நமது உடலை ஒரு வெப்ப இயக்க அமைப்பு என்று கருதினால் கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான கூற்று எது. பொருத்தமான கூற்று எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி Δu. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி Δu > O, W < O. அடுத்தது எயித் கொஸ்டின் பாருங்கள், மேசை மீது வைக்கப்பட்ட சூடான தேநீர் சிறிது நேரத்தில் சுழலுடன் வெப்ப சமநிலையை அடைகிறது, அறையில் உள்ள காற்று மூலக்கூறுகளை வெப்ப இயக்க அமைப்பு என்று கருதினால் கீழ்கண்டவற்றில் எக்கூற்று பொருத்தமானது. இதில் எந்த கூற்று பொருத்தமானதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி Δu. Greater than O, Q > O. இதுதான் இந்த கூற்றுக்கான பொருத்தமானது. எயித் கொஸ்டின்கான ஆன்சர். நைன்த் கொஸ்டின் பாருங்கள், நல்லியல்பு வாயு ஒன்று PJ, VJ என்ற தொடக்க நிலையிலிருந்து PF, VF என்ற இறுதி நிலைக்கு பின்வரும் 3 வழிமுறைகளில் கொண்டு செல்லப்படுகிறது, எவ்வழிமுறையில் வாயுவின் மீது பெரும வேலை செய்யப்பட்டிருக்கும். இந்த படத்தை பாருங்கள். வழிமுறை ஏ, வழிமுறை பி, வழிமுறை சி. இப்போ இந்த நைன்த் கொஸ்டின்கான ஆன்சர் பார்ப்போம். நைன்த் கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி வழிமுறை பி. அடுத்தது டென்த் கொஸ்டின் பாருங்கள், ஏ பி சிடி என்ற மீள் சுற்று நிகழ்வின்
சைக்கிள் ப்ராசஸ் உள்ள நல்லியல்பு வாயுவின் விடி வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. இங்கு டிஏ மற்றும் பிசி இவ்விரண்டும் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுகள். இந்த படத்தை பாருங்கள். இச்செயல் முறைக்கு பொருத்தமான பிவி வரைபடம் எது? இந்த செயல்முறைக்கு சரியான வரைபடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி. 10th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இந்த படம். 10th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 11th க்வெஸ்சன் பாருங்கள். வெகு தொலைவில் உள்ள விண்மீன் ஒன்று 380 மில்லிமீட்டர் அலைநீளத்தில் பெரும செறிவு கொண்ட கதிர்வீச்சை உமிழ்கின்றது, எனில் அவ்விண்மீன் வெப்பநிலை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 8280 கிராம். அடுத்தது 12th க்வெஸ்சன் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது நிலைமாறிகளை கொண்ட தொகுப்புன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி நிலைமாறி தொகுப்பு என்னன்னு பாருங்கள். பி பை பி கமா டி கமா யூ. அடுத்தது 13th க்வெஸ்சன் பாருங்கள். பருமன் மாறா நிகழ்விற்கு பின்வருவனவற்றுள் எது பொருத்தமானது? பருமன் மாறா நிகழ்விற்கு பின்வருவனவற்றுள் எது பொருத்தமானதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ டபிள்யூ ஈக்குவல் டு ஓ. அடுத்தது 14th க்வெஸ்சன். நீரின் உறைநிலைக்கும் அதன் கொதிநிலைக்கும் இடையே இயங்கும் வெப்ப இயந்திரத்தின் பயனுறு திறன், இதனுடைய பயனுறு திறன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி 20%. அடுத்தது 15th க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு லட்சியம் குளிர்பதன பெட்டியில் உறைவிக்கும் பாகத்தின் ஃப்ரீசர் வெப்பநிலை -12°C, அதன் செயல்திறன் குணகம் COP ஆனது 5 எனில் குளிர்பதன பெட்டியை சூழ்ந்துள்ள காற்றின் வெப்பநிலை என்ன? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி 40.2°C. இது 15th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த லெசனுடைய 1 மார்க் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.